பஞ்சாப் மாநில காங்கிரஸ் பதவியில் இருந்து நவ்ஜோத் சிங் சித்து ராஜினாமா. புதிய அமைச்சரவையில் ஆதரவாளர்களுக்கு இடம் மறுக்கப்பட்ட நிலையில் திடீர் முடிவு. பஞ்சாப் முதலமைச்சர் பதவியில் இருந்து விலகிய அம்ரீந்தர் சிங் திடீர் டெல்லி பயணம். அமித்ஷா உள்ளிட்ட பாஜக தலைவர்களை சந்திக்க இருப்பதாக பரபரப்பு. ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை பள்ளிகள் திறப்பு எப்போது? அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. விழுப்புரம் வேலூர் உள்ளிட்ட ஒன்பது மாவட்டங்களில் களை கட்டும் உள்ளாட்சித் தேர்தல் பரப்புரை. மேள தாளங்கள் முழங்க வீடு வீடாக சென்று வேட்பாளர்கள் வாக்கு சேகரிப்பு. குமரி மாவட்டத்தில் தொடர் மழையால் திருப்பரப்பு அருவியில் வெள்ளப்பெருக்கு. கடல் சீற்றம் காரணமாக மீனவர்கள் இரண்டாவது நாளாக கடலுக்கு செல்லவில்லை. வடகிழக்கு பருவமழை தொடங்க இருப்பதால் தமிழ்நாட்டில் முன்னெச்சரிக்கை பணிகள் தீவிரம். சென்னை புறநகர் பகுதிகளில் மழைநீர் வடிகால் பணிகளை நேரில் ஆய்வு செய்த முதலமைச்சர். திருவிழாக்கள் நடைபெறாததால் மணப்பாறையில் பூக்களின் விலை பல மடங்கு சரிவு. பூக்களை ஆற்றில் வீசி சென்ற வியாபாரிகள். அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கருக்கு லஞ்ச ஒழிப்பு போலீஸ் சம்மன். ஜூலை 22ஆம் தேதி நடந்த சோதனை அடிப்படையில் நடவடிக்கை. தமிழ்நாட்டில் ரவுடிகளை ஒழிக்க விரைவில் புதிய சட்டம். அரசு நடவடிக்கைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பாராட்டு. மகாராஷ்டிரா மாநிலத்தில் தொடரும் கனமழையால் கோதாவரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. குஜராத்தின் உகாய் அணையில் இருந்து 1.5 லட்சம் கனஅடி நீர் திறப்பு. கர்நாடகாவில் சொகுசு பங்களாவிற்குள் கஞ்சா வளர்த்த 4 வெளிநாட்டு மாணவர்கள் கைது. ஆய்வுக் கூடங்களில் பயன்படுத்தப்படும் உயர் தொழில்நுட்பங்களின் உதவியுடன் கஞ்சா வளர்த்தது விசாரணையில் அம்பலம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.